ஹாய் வீவர்ஸ், வாங்க இன்றைக்கி தோட்டத்தில் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே இடத்துல விடியப்பட்டு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா எல்லாருக்குமே. அதனால தான் கிராமத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நல்லா பம்பு செட்டோட கிணறு, பம்பு செட்டோட தேங்காய் மரம், மோட்டர் செட்டு எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் மட்டன் ஒரு கிலோவில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் கலந்து தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, மராட்டி முகலாம், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், 4 ஏலக்காய், தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டலவங்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் வந்து வனஸ்பதி வச்சுருக்கோம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதுக்கெலாம் 4 விசில் வந்து எடுத்துட்டோம். தக்காளி ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க தோட்டத்துக்கு போய் சமையல் ஆரம்பிக்கலாம். நல்லா அடுப்பை எரிய விட்டு பாத்திரத்தை வச்சு முதல்ல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் பிரிஞ்சி இலை, மராட்டி முகெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னேரம் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பட்டலவங்கலாம் சேர்த்து அரைச்ச மசாலா இருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. கிராமத்து ஸ்டைல் மட்டன் பிரியாணி இது, அதனால் எல்லா மசாலாவும் அதிலே போட்டு அரைச்சிடுவாங்க. சும்மா ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டிருக்கோம். மற்றபடி கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும். இது எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு டேஸ்ட்டை விட அங்கே இருக்கிற அவங்க கூட பேசிட்டு ஒட்டுக்காக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 1/4 கிலோ, கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வந்து குக்கர்லேயே குக் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இதில் வெந்தால் போதும். அதனால் ஃபஸ்ட்டு கிரேவியாக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்க, 4-5 விசில் விட்டு எடுத்தது. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி நம்ம தண்ணி அளந்து தான் வச்சுருப்போம், அதனால் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அதை மட்டன் போட்டு நல்லா வெந்ததும் அதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா அடுப்பு ஏறி விடுங்க. அதுக்குள்ளே பாருங்கள், சைடில் கறியை திருடுறாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் எடுத்து சாப்பிட்டது போக மீதி கறியில் தான் கிராமத்தில் பிரியாணி ரெடி ஆகும். தோட்டத்துக்கு நடுவில் சூப்பராக இருக்குது பாருங்கள் சீனரிஸ் எல்லாமே. இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அதுலேயே தேவையான அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதுக்கு கறியெல்லாம் நல்லா அந்த மசாலாவிலேயே நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள். தோட்டத்துக்கு நடுவில் வீடு, அந்த வீட்டுக்கிட்ட பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு யாழினி பாப்பா மறுபடியும் வீட்டுக்கே போகிறாங்க. தண்ணி அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். 1 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். வீட்டில் நிறைய பேர் இருப்போம், அதனால் கொஞ்சம் கறியை விட அரிசி கூடுதலாக போடுவோம். தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சை பழம் பிழிஞ்சுட்டு ரொம்ப அடி வரைக்கும் பிழியாதீங்க, லேசாக மேலோடு பிழிஞ்சிக்கிறதுனால கசப்பு இல்லாமல் இருக்கும். ரொம்ப அழுத்தி பேசுனீங்கன்னா அதில் இருக்கிற கசரெல்லாம் அதுக்கு வந்துடும். எங்கள் சித்தி வந்து டேஸ்ட் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அரிசி போட போகிறோம். தேவையான அளவுக்கு அரிசி போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அரிசி போடும்போது அதுலேருந்து தண்ணி சேர்ந்துட்டா பிரியாணி குழஞ்சி போயிடும். ஆனால் இந்த மாதிரி அடுப்பில் செய்யும்போது அந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஓரளவுக்கு அந்த தம் போடுறதுனால உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நல்லா கலக்கி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் எரி விடுங்க போதும் அடுப்பை. பாருங்கள், போட்ட உடனே சீக்கிரமாக கொதி வந்துருச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு எரி விடுங்க. ஓரளவுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் அது மேலே தூவி விட்டுடுங்க. வாழை இலை அறுத்துட்டு வர போயிருக்காங்க, இருங்க. அந்த வாழையிலையும் கழுவி அதுக்கு மேலே தம் போட்டுடலாம். தம் போட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, அதுவே தானாக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அடுப்பில் செய்கிற தம் போட்டு செய்கிற பிரியாணி. பாருங்கள், வாழையில வந்தது, அதுக்குள்ளே அதையும் போட்டுட்டோம். நல்லா மூடி வச்சு அடுப்பு உள்ளே இருக்கிற கறியெல்லாம் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழேயும் சூடு இருக்கும், மேலேயும் சூடு இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் மிச்சம் கம்மி ஆனாலும் அதுலேயே உங்களுக்கு நல்லா இழுத்துரும். அடு கேஸில் செய்யும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வைக்கணுன்ற ப்ராப்ளம் எல்லாம். கீழே வந்து அடுப்பு நல்லா கிளறி விட்டுட்டு மேலேயும் நெருப்பு போட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. அந்த இலையில் இருக்கிற வாசனை எல்லாம் பிரியாணியில் இறங்கி சூப்பராக இருக்கும். அப்படியே பொல பொலன்னு ஒரு சாதம் கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா கிளறி விட்டிங்கன்னா சாதம் பொல பொலன்ட்டு இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இந்த கிராமத்து ஸ்டைல் பிரியாணியில் நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு வரலனாலும் நம்ம வீட்டுக்கு தகுந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டு பிரியாணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் வாங்க. அங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பவிக்ஷா பாப்பா எல்லோரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பிரியாணி போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்க பண்டிகை டைமில் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அங்காளம்மன் பண்டிகைக்காக காவேரிப்பட்டினம் போயிருந்தோம். அங்கே தான் இதெல்லாம் எடுத்தோம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு நல்லா இருக்கணும். பாருங்க, பவிஷா பாப்பா கறியை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.